ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே மார்னிங் மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தேன். மீனை அவங்களே நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஸோ வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இந்த தடவை புதுசாக மீன் முட்டை அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இது இதுக்கு முன்னால் வச்சதில்லை. இன்னைக்கு தான் அதையும் சமைச்சு பார்க்க போகிறேன். அது என்ன பண்ணுறது? நல்லா இருக்குமா? இந்த பாதி கூட ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இண்டஸ் வேலியோட 10 இன்ச் டீப் கடாய் எடுத்திருக்கேன். ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சீரகம், மல்லி, மிளகு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டாலும் போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதும் அதே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி இதையும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற மீன் கட்லா மீன். இந்த பாதியை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது போக மீன் முட்டை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ரொம்பவும் இதை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த டைமில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற மீனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சைட்லேயே நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணுறேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, சால்ட், பச்சரிசி மாவு, லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். ஃபிஷ் மேலே இந்த மசாலா நல்லா அப்ளை பண்ணி 15-30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மீன் முட்டை வறுவல் நான் பண்ண போகிறேன். அதுக்காக இண்டஸ் வேலியோட கடாய் தான் கொஞ்சம் சின்ன சைஸ் இதை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிற மீன் முட்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுமே இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்காக ரெடி பண்ணிக்கிற மசாலா இருந்ததுனால அந்த மசாலாவே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை கொஞ்சமாக கூட்டி வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சுவையான மீன் முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. சால்ட் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்காக இண்டஸ் வேலியோடைய ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான மீன் குழம்பு, மீன் முட்டை வறுவல், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த மீன் குழம்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எங்கூட ஷேர் பண்ணுங்கள்.
இன்னைக்கு நான் யூஸ் பண்ண இந்த காஸ்ட் அயன் கடாய் இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இண்டஸ் வேலி வெப்சைட்டை வந்து மறக்காம விசிட் பண்ணுங்க. செக்அவுட்ல மேன்சி MANCY அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 12% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. சீக்கிரமா இந்த ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்டைல நீங்க மீன் குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.